வெல்கம் டு கியூன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கருப்பரிசி புட்டு. நம்ம இன்னைக்கு பண்ண போறது கருப்பரிசி புட்டு. இப்போ கருப்பரிசி எடுத்துக்கணும். இது கடாயில நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் பண்ணா போதும். 5 நிமிஷம் நம்ம கடாயில வெச்சி ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளேட்ல கொட்டிக்கலாம். சூடா இருக்கு. आरण अब आरटोल आरने पर नम मिक्स अरचिक ना मिक्स ब्लैक रईस मिक्स नंब अरे अरे इंबा पुट से अरे इतना तंप कुछ पड़ना कुछ कुछ तनी ऊती ऊती गैस पत्ती वच्चि इड्ली गुंड वच्चि तन्नी ऊत्ति वच्चि तन्नी नल्ला सूड आगटुम अदरकु नम्ब इंद पुट्टु मावु एडुत्तु துணியில போடுறோம். துணி வந்து ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சி அந்த அதில் தான் நம்ம புட்டுமா போடுறோம். இப்போ அங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி குண்டால் வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் கிட்டே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, சூடாக இருக்குது. எந்திரிச்சு பாருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வெள்ளமோ தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நம்ம வேக வைக்கணும். சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது புட்டு அரிசியை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் போடுறோம். அதுக்கப்புறம் வெள்ளம் போடுறோம். தூள் வெள்ளம் இருக்குது, அதனால தூள் வெள்ளம் அப்படி போடுறேன். ஸ்வீட் கம்மியாக போதும் சொன்னால் கம்மியாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் கீ போடுறோம். கீ போட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் கொடுக்கலாம், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான கருப்பரிசி புட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடலாம். புட்டு பார்க்காம புட்டு எப்படி இருக்குன்னு ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.